வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் உலகம், நான் உங்க கண்மணி. இன்னைக்கு என்ன வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் சீரத்தோட தான் வந்திருக்கேன். சரி, அது என்ன ஹேர் சீரம்ன்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போதுங்கன்னா, நம்ம சேனல் இது வரைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவர் பக்கத்துல பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நீங்க எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எதோட சீரம் வந்து பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, லோரியல் பாரஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம், இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதோட பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 ml உள்ள ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 299 rupees. ஒரு எனக்கு இந்த 30 ml வந்து அவைலபிளா வந்து எனக்கு இப்பதான் கிடைச்சது. ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியால 8 months முன்னாடியே வந்து லான்ச் இருக்கேன். ஸோ லோரியல்னாவே வந்து சூப்பரா இருக்கும் அந்த பிராண்டு. இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துன்னு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இதுதான் யூஸ் பண்ண லோரியல் பாரஸ் ஸ்மூத் இன்டென்ஸ் அண்டு ஸ்மூத்னிங் சீரம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான சீரம் தான் இது. இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு பாட்டில் காலியாக அளவுக்கு யூஸ் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீரம் யூஸ் பண்ணேன், அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது ஒரு மாதிரி வயலட் கலரில் இருக்கும். ஸோ பம்பிங் டைப்பில் கூட இருக்கும். ஸோ அந்த வீடியோ கூட நான் வந்து இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி போட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அதோட வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோட இது கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ இப்போ தான் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல இருக்கு. ஸோ எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 30 ml தான் கிடைச்சிருக்கு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 299 rupees. இதுல என்னென்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஃபார் ஆல் ஹேர் டைப் உள்ளவங்களும் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நல்ல நம்ம ஸ்கின் நம்மளோட ஹேர் வந்து நரிஷ்மெண்ட்டாக வச்சுருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸி ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 6 flower எக்ஸ்ட்ராக்டட் ஆயில். ஸோ 6 பூவோட அதோட ஆயில் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி, ஓகே நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஸோ ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ml. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100 ml வந்து 250 rupees தான் இது. இது 30 ml, இது வெறும் 30 ml 299 rupees இது. ஆனால் இதோட பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் பாட்டில் தான் இது. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இதோட வாசனை பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக முட்டையோட ஸ்மெல் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வயலட் கலர் பாட்டில் யூஸ் பண்ணுறதுன்னா அது அப்படியே அப்பட்டமாக அந்த முட்டை வாசனை வரும். கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு ஒரு நாள் போட்டுட்டு நீங்கள் மறுநாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணாமையோ இல்லை அது கேர் எடுக்காமையோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டை வாசனை வரும். ஸோ இது லைட்டாக வரும். ஸோ அதுக்கு இதுக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஆயிலியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஆயிலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஹேர்ல தடவைனா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் உங்களுக்கு வந்து தடவி காட்டுறேன். ஸோ நான் ஹேர் வந்து எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாட்டி நம்ம வந்து நம்ம ஹேர்ல தடவுனா அது எவ்வளவு ஷைனியா இருக்குன்னு பாருங்க. உண்மையாலே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா ஷைனிங்காக இருக்குது, சொசுப்பாக இருக்குது.
சோ ஹேர்ல தடவுனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணெய் மாதிரி எதுவுமே இல்லை. சோ அப்படியே லைட்டா தான் இருக்கு. சோ எண்ணெய் நம்ம தடவுனா நம்ம ஸ்டிக்கியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இது வந்து கையில ஊத்தும் போது தொட்டு பார்க்கும்போது எண்ணெய் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதுல வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆயில வந்து பாத்தீங்கன்னா நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா. சில பேர் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றாங்க. அந்த ஹேர் ட்ரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு ஹேர் ட்ரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்னு சொல்றாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரைட்னர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் அதுக்கப்புறம் கேர்லி அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஹேர் வந்து டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல், சில பேருக்கு வந்து ஹேர் ஸ்டைலிங்லாம் ரொம்ப பண்ண பிடிக்கும். ஸோ எனக்கும் அந்த அளவுக்கு பிடிக்காது பாத்தீங்கன்னா, தலையை ரொம்ப ஏதோ ஒரு ஸ்டைலாக வாரிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் பண்றவங்களாம் வந்து ஹேர் சீரம், இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஹேர் ஸ்டைலிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நீங்க டெய்லி யூசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நைட் வந்து உங்களுக்கு முடி கொட்டுற தொல்லை இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டு கூட வந்து இப்போ தலைக்கு நம்ம ஆயிலிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கூட இந்த ஹேர் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டே நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு 1 month யூஸ் பண்ணிவிட்டு என் ஹேர் எப்படி இருக்குன்றத வந்து நான் ஒரு 1 month அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து இதை ப்ராடக்ட் பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் தாராளமாக இது வந்து வாங்கலாம். ஆனால் வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, எத்தனை நாளைக்கு வரும்னு தெரில. ஆனால் எனக்கு இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 3 drops or 4 drops தான் எடுத்தேன், அதுவே வந்து என் ஹேரை வந்து நல்லா வந்து வச்சுருக்கு. ஸோ இதுவே நீங்கள் அதனால் வந்து இது உங்களுக்கு ஒரு 2 months தாராளமாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே சரி, நான் ஒரு 1 month யூஸ் பண்ணிவிட்டு என் ஹேர் என்ன நிலமையில் இருக்கிறதாக நான் உங்களுக்கு 1 month வச்சு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க.